நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்த சட்ட மசோதா மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டது. இதன் மூலம் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்திருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த சட்டம் தொடர்பாக மத்திய அரசிதழில் முறைப்படியாக வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியா வந்துள்ள இஸ்லாமியர்கள் அல்லாத பிற மதத்தினர் இந்திய குடியுரிமையை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சட்டம் ஜனவரி 10ஆம் தேதி, அதாவது நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் உள்துறை அமைச்சக அறிவிக்கை தெரிவிக்கிறது. அந்த நாடுகளில் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி கடந்த 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்பாக இந்தியாவில் குடியேறிய அந்நாடுகளில் சிறுபான்மையினராக இருந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கு வழிவகை செய்கிறது. குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவுக்கு கடந்த மாதம் 4ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. கடந்த மாதம் 9ஆம் தேதி மக்களவையிலும் 11ஆம் தேதி மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்ட பின்னர் இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார். இந்த சட்ட திருத்தத்திற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில், இந்த சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்து பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.